ஜெய் பீம், இந்த திரைப்படத்திற்கும் திரைப்பட குழுவினருக்கும் எதற்கு பாராட்டு அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்கணும். பாராட்டுக்கான காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லி மாளாது அவ்வளவு காரணங்கள். ஒன்று, ஒரு குக்கிராமத்தில் மூலையில் நடந்த ஒரு சமூக அநீதியை கதைக்களமாக்கியது. இரண்டாவதாக, சுரண்டப்படும் வர்க்கம், ஒடுக்கப்படும் சமூகம், இந்த இரண்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஏழை பழங்குடி இளைஞன் மீதான அரசு வன்முறைக்கு எதிரான போராட்டத்தை இந்த படம் சித்தரித்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த திரைப்படத்தில் சட்ட போராட்டம் பிரதானமாக சித்தரிக்கப்பட்டாலும் களப்போராட்டமும் மிக கவனமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, நீதிக்காக நடந்த இந்த போராட்டத்தில் ராஜா கண்ணுவின் இணையர் பார்வதி மற்றும் அவருடைய உறவினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர் சந்துரு ஆகியோருடைய பங்கினை மிக கூர்மையாக இந்த திரைப்படம் முன்வைக்கிறது. அடுத்து, சாதி ஆதிக்க சக்திகளுடைய இருமாப்பு, அதிகார வர்க்கத்தினுடைய சித்திரவதைகள் இந்த படத்திலே தோலுரித்து காட்டப்படுகின்றன. இவை அனைத்தும் உரிய முக்கியத்துவத்தோடு பிசிறின்றி இந்த திரைப்படம் காட்டியதற்காக திரைப்பட குழுவுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேனாள் நீதிபதி சந்துரு அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே ஆற்றிய முக்கியமான பங்கு பாத்திரம் சிறப்பாக இந்த திரைப்படத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்துரு அவர்களுடைய அந்த பாத்திரத்தை ஏற்று நடித்த திரைப்பட கலைஞர் சூர்யா அவர்களுடைய நடிப்பு கச்சிதம் என்கிற ஒரு வார்த்தைக்குள் ஒட்டுமொத்தத்தையும் அடக்கிவிடலாம். தேவையற்ற ஒரு அசைவு கூட சூர்யாவினுடைய நடிப்பில் நம்மால் பார்க்க முடியவில்லை. வசனத்தை விட அவருடைய பார்வை பேசியது, உடல் மொழி பேசியது. அதே போல மணிகண்டன் அவர்கள், லிஜுமோல் ஜோஸ் இவர்களை போன்ற கலைஞர்கள் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு நிச்சயமாக இதற்காக நாம் பாராட்டலாம். இதர கலைஞர்களும், அது தொகுப்பாக இருக்கலாம், பாடல் எழுதிய யுகபாரதி, இதை போன்று பல்வேறு கலைஞர்களுடைய அந்த பங்களிப்பை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். பாராட்டுகள் ஒரு பக்கம் குவியும் போது நிச்சயமாக விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் நிச்சயமாக பாடம் கற்றுக்கொள்ளலாம், படிப்பினையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில விமர்சனங்கள் இந்த திரைப்படத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை உறுதியாக நாம் நிராகரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விமர்சனங்களால் ஜெய்பீம் திரைப்பட குழு, அதனுடைய கலைஞர்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியமில்லை, தடுமாறி போக வேண்டிய அவசியமில்லை. ஷேகுவாரா அவர்கள் சொல்கிறார், நீங்கள் நடந்து செல்கிற பாதையில் தடைகள் எதுவும் இல்லை என்றால் நிச்சயமாக ஏதோ தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் எந்த இலக்கை நோக்கி நாம் நடக்கிறோமோ அந்த பாதையில் நிச்சயமாக கற்களும் முட்களும் தடைகளும் இருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்த கல்லையும் முள்ளையும் தடைகளையும் எதிர்கொண்டு இந்த திரைப்பட குழு நடத்தி இருக்கிற, இனிமேலும் நடத்தப் போகிற அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக துணை நிற்கும் என்கிற உறுதியையும் இந்த மேடையிலிருந்து நாங்கள் அளிக்க விரும்புகிறோம். வந்திருக்கக்கூடிய மோசமான விமர்சனத்தில் ஒன்று வந்து, இந்த திரைப்படம் குறித்து இமோஷனல் பிளாக்மெயில், டியர் ஜர்க்கர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்கள் வந்திருக்கு. அழுகாட்சி படமா, அழுகையை மூலதனமாக்கி இவர்கள் ஆதரவு தேட முயற்சித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விமர்சனம். இந்த திரைப்படம் அழவைக்கிறதா என்று சொன்னால், ஆம், நிச்சயமாக அழவைக்கிறது. ஆனால் அழவைப்பதோடு நின்றுவிடவில்லை. அநீதியை எதிர்த்து களமாட வேண்டும் என்கிற உணர்வை தூண்டுகிறது. பழங்குடியின இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் எதிரான சித்திரவதைகளை பார்க்கும் போது நமது அடிவயிற்றில் கனன்றெழும் நெருப்பை இந்த திரைப்படம் விசிறிவிடுகிறது. மனிதர்கள் வேட்டையாடப்படும் காட்சிகளை பார்த்து கலங்காமல் எப்படி இருக்க முடியும் என்கிற பதில் கேள்வியைத்தான் இந்த விமர்சனத்திற்கு பதிலாக நாம் முன்வைக்க வேண்டும். அடுத்து வருகிற விமர்சனம், லாக்அப் சித்திரவதையை மிக அதீதமாக காட்டியிருக்கிறார்கள் என்கிற விமர்சனம். அநேகமாக இந்த விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் எல்லாம் போலீஸ் அடிய பார்த்திருக்க மாட்டாங்க, போலீஸ் அடிய கேட்டிருக்க மாட்டாங்க,
குறைஞ்சபட்சம் இந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய வலியையும் கண்ணீர் கதையையும் கூட கேட்டிருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வழக்குகளில் தலையிட்டு இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் இதனுடைய வேதனையும் இது அதீதம் அல்ல என்பதும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய வன்முறை துவங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசினுடைய வன்முறையிலிருந்து சமூக விரோதிகளுடைய வன்முறையை ஆதியிலிருந்து சந்தித்து வருகிற கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த வலியும் வேதனையும் நிச்சயமாக புரியும். 1920 கட்சி துவங்கிய காலத்திலிருந்து எத்தனை அடக்குமுறையை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் சந்தித்த அடக்குமுறை தலையிட்ட வன்கொடுமைகள் என்று கணக்கெடுத்தால் நூற்று கணக்கிலே அந்த பட்டியல் விரியும். இரத்த சாட்சிகளாக செங்கொடியினுடைய வீர புதல்வர்களும் புதல்விகளும் இன்றைக்கு அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கும் அந்த தியாகத்தை நாம் தலைவணங்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை சம்பவங்களை நாம் சொல்ல முடியும்? பழங்குடியின மக்கள் என்று சொன்னால் வாச்சாத்தி, 18 ஆண்டுகளாக நாம் நடத்திய வீரம் செறிந்த போராட்டம். ஒரு துறை அல்ல, வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை என்று அதிகார வர்க்கத்தினுடைய 3 துறைகள் ஒன்றாக இணைந்து பல்வேறு விதமான அத்துமீறல்களையும் வன்கொடுமைகளையும் அரங்கேற்றிய அந்த சம்பவத்தில் கட்சியினுடைய இடைவிடாத போராட்டத்தின் காரணமாக குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று தண்டனை பெற்றது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அதை போல சின்னாம்பதி, இந்த கொடுமைகளிலெல்லாம் பாலியல் வல்லுறவு அல்லது ஒட்டுமொத்தமாக பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரம் சீர்குலைக்கப்பட்ட அப்படியான பிரச்சனைகளில் எவ்வளவு தலையீடுகளை நாம் செய்திருக்கிறோம். எனவே இந்த காட்சி அமைப்பு என்பது அதீதமாக இல்லை என்கிற பதிலை அந்த விமர்சனம் சொல்பவர்களுக்கு நிச்சயமாக பதிலாக வைக்க முடியும். 3வதாக சொல்லுகிறார்கள், இந்த படம் பிரச்சாரம் செய்கிறது. பிரச்சார நெடி இல்லாமல் இந்த படம் பிரச்சாரம் செய்கிறது. எல்லா திரைப்படங்களும் ஏதோ ஒன்றை பிரச்சாரம் செய்கிறார்கள். அது பிற்போக்கு கருத்தாக இருக்கலாம், ஆணாதிக்கமாக இருக்கலாம், அல்லது முதலாளித்துவத்தை ஆதரிக்கிற விஷயங்களாக இருக்கலாம், பாடுபடுகிற மக்களுடைய உயிர் துடிப்புக்கு எதிரான கருத்துக்களாக இருக்கலாம், சாதிய கொடுமைகள் நியாயம்தான் என்பதை சொல்லாமல் சொல்லி செல்லுகிற அப்படிப்பட்ட சாதி அரசியலாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை எல்லா திரைப்படமும் நமக்கு முன்னாலே போதிக்கிறது, பிரச்சாரம் செய்கிறது. அவர்களெல்லாம் பிரச்சாரம் செய்வார்கள், ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள், சுரண்டப்படுகிற மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை செய்தால் அது என்ன ஆகப்பெரிய குற்றமா என்கிற பதிலை இவர்களுக்கு நாம் முன்வைக்க வேண்டும். அதே போல சாதிய கோணத்திலே இந்த படத்துக்கு எதிராக சிலிர்த்தெழுந்த சில பேரை நமக்கு தெரியும். கடந்த காலத்தில் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட அரசியல் அவர்களுடையதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் முன்வைத்த அந்த அரசியல் அவர்களுடைய நண்பர்கள் மத்தியிலேயே எடுபடவில்லை, அது அப்படியே சரிந்து மண்மூடி மறைந்து விட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த திரைப்படத்தை பார்த்து முடித்த போது கம்மாபுரத்தில் வாழ்ந்து முடித்த ஒரு உணர்வு தான் நமக்கு ஏற்பட்டது. இதில் பல காட்சிகளை பாராட்ட முடியும், ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு காட்சியை என்னால் மறக்கவே முடியவில்லை. அது செங்கேணி தன்னுடைய குழந்தையை காவல் நிலையத்திலிருந்து மீட்டு கொண்டு திரும்பி வருகிற அந்த காட்சி. முதலில் செங்கேணி குழந்தையை எடுத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கவும் அவங்க மனசில் வரக்கூடிய பயம், அந்த பதட்டம், அழுகை. காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, அங்கே கேஸை வாபஸ் வாங்கு அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் நடக்கிறது, அதற்கு அடிபணிய மறுக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பயமும் அச்சமும் செங்கேணியினுடைய முகத்தில் தெரிகிறது. அடுத்து வழக்கறிஞர் நீதிபதியிடம் போய் முறையிட்ட பிறகு டிஜிபியிடமிருந்து ஃபோன் வரும், அவர்களை அனுப்பி வையுங்கள்னு. வேற வழி இல்லாமல் போலீஸ் செங்கேணியை போக சொல்லும். அப்போ செங்கேணியும் குழந்தையும் நடந்து வருகிற காட்சி, அதற்கு முன்னதாக அந்த ஃபோன் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட் செங்கேணியினுடைய முகபாவம் அப்படி மாறும். அதில் ஒரு கெத்து நமக்கு தெரியும், அந்த உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் என்பது மாறும். அதற்கு பிறகு போலீஸ் ஜீப்பை மறுத்துட்டு அவங்க வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. அந்த காட்சி அமைப்பு கூட டாப் ஆங்கிள்லேருந்து எடுத்திருப்பாங்க. நீண்ட நெடிய தார்ச்சாலை, பஸ்ஸு முன்னால் போகும், அம்போன்னு போலீஸ் ஜீப் பின்னால் போகும்,
அப்புறம் இடம் வந்து இவங்க இறங்கின பிறகும் ஜீப்பு பின்னால வர, போலீஸ்காரங்க பின்னால வர, அந்த கெஞ்சி கொண்டே வருகிற காட்சி என்பதுதான் இந்த படத்தினுடைய மிகச்சிறப்பான காட்சி என்று நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏன் இதுல நம்மால் ஒன்றி போக முடிகிறது என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட எவ்வளவோ பேரை நாம் பார்க்கிறோம். சம்பவம் நடந்தவுடன் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய கதறல், அவர்களுடைய புலம்பல். ஆனால் இப்படி ஒரு இயக்கம் பின்னாலே இருக்கிறது, நீதி நிச்சயமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வந்தவுடன் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த மாற்றம் என்பதை நேரில் பல வழக்குகளில் பல பிரச்சனைகளில் பார்த்த காரணத்தினால் இந்த காட்சியோடு நாம் ஐக்கியப்பட முடிகிறது. கடலூர் மாவட்டத்தில் கம்மாபுரத்தில் நடந்த உண்மை சம்பவம் இதனை உலகமே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய திரைப்படமாக இது இருக்கிறது. தனி மனித சாகசம் அல்ல, தனிநபர்கள், சமூகம், கம்யூனிச இயக்கத்தினுடைய கூட்டு முயற்சி இதுதான் என்பதை இந்த திரைப்படம் எடுத்து காட்டுகிறது. கடலூரிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள்தான் உண்மை கதையினுடைய முக்கியமான பாத்திரங்கள். பார்வதி, கோவிந்தன், ராஜ்மோகன், வழக்கறிஞர் சந்திரசேகர், ஆறுமுகம், இதற்கும் மேலாக அன்றைக்கு கடலூர் மாவட்ட செயலாளராக இருந்த அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன், சென்னையிலிருந்து இந்த வழக்கிற்கு உதவி செய்த அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன், இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த போராட்டம் என்பது வெற்றிகரமாக நடந்தது. இந்த வழக்கில் அரசியல் கட்சி என்கிற முறையில் அல்லது ஒரு இயக்கம் என்கிற முறையில் போராடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் என்பதை எத்தனை முறை வேண்டுமானாலும் வலியுறுத்தி என்னால் சொல்ல முடியும். ஆனா படத்தை பார்த்துட்டு, படத்தை பாராட்டுகிற பல பேர் அரை மணி நேரம் பாராட்டினாலும் கூட அதுல ஒரே ஒரு நிமிஷம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பங்கு பாத்திரம் பற்றி பேச மறுத்து மௌனமாய் கடந்து போவது என்ன விதமான நுண் அரசியல் என்பதை நாமே யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அருமை தோழர் கோவிந்தன் இந்த வழக்கு நடக்கும் போது 13 ஆண்டுகள் திருமணம் செய்யாமல் இருந்தார். 26 வயது வழக்கு துவங்கும் போது, திருமணம் செய்யும் போது 39 வயது. என்ன காரணம்? ஏராளமான நிர்பந்தம், மனைவியின் மூலமாகவும் நிர்பந்தம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மன வாழ்க்கையை 13 ஆண்டுகள் துறந்தார். ஒரு பேட்டியில் யாரோ கேட்குறாங்க, நீங்க தான் ரொம்ப முக்கியமாக பங்காற்றி இருக்கீங்க. எல்லா கம்யூனிஸ்டுகளைப் போலவும் அருமை தோழர் கோவிந்தன் அற்புதமான பதிலை அளித்தார். ரொம்ப இயல்பாக அவருடைய மொழி இருந்தது. நான் இல்லைன்னா கட்சியில வேற யாராவது இந்த பிரச்சனைகளை தலையிட்டு இருப்பாங்க, கட்சி தான் செய்தது, நான் அல்ல என்று சொன்னார். இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்ல முடியும். தினசரி இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அநீதியை கம்யூனிஸ்ட் கட்சி தட்டி கேட்டு கொண்டிருக்கிறது. செங்கொடி இயக்கத்தினுடைய மகத்தான வீர வரலாறினுடைய ஒரு சிறு பொறிதான் கம்மாபுரம். எங்களுடைய தோழர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் தலையிடும் போது மாலைகளை எதிர்பார்த்து தலையிடுவது கிடையாது, மலர் கிரீடத்தை எதிர்பார்த்து தலையிடுவது கிடையாது. அறிவாள் சுத்தியல் நட்சத்திரத்தோடு உயர்ந்து பறக்கிற செங்கொடியை சில காட்சிகளில் திரைப்படத்தில் பார்க்கும் போது உள்ளம் நிச்சயமாக பூரிக்கிறது. ஹிட்லரை, முசோலினியை வீழ்த்திய செங்கொடி, மேற்கு வங்க தேபாகா இயக்கம், கேரளாவின் புன்னப்புரா வயலார், மகாராஷ்டிரா வார்லி ஆதிவாசிகள், திரிபுராவினுடைய பழங்குடியின மக்கள், தமிழகத்தினுடைய கீழவெண்மணி ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட, அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களை தலை நிமிரச் செய்த இந்த செங்கொடி இப்படத்தின் மூலம் உலக மக்களுடைய பார்வைக்கு சென்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். உலக அரசியல்ல லத்தீன் அமெரிக்க நாடுகள் உள்பட நடந்திருக்கிற தேர்தல்களில் இடதுசாரிகள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், பொறுப்புகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற பின்னணியில் இந்த காட்சி அமைப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் சமூக அநீதிகளை தட்டி கேட்கிற திரைப்படங்கள் தமிழகத்தில் அடுத்தடுத்து வருவது தமிழக திரையுலகுக்கு பெருமை சேர்க்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் வசந்தபாலன், ராஜமுருகன், அதே போல மற்ற பல இயக்குநர்கள் சாதிய சுவர்களை வீழ்த்துகிற உழைப்பாளி மக்கள்தான் உலகத்தினுடைய உயிர் நாடி என்கிற உண்மையை உரத்து சொல்லுகிற படங்களை அளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த படங்கள் நிச்சயமாக நம்மை தலைநிமிர செய்கின்றன. இதே போன்றதொரு நிகழ்ச்சி கடலூரிலே நடத்த வேண்டும் என்று தோழர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் கம்மாபுரம் இருப்பது கடலூர் மாவட்டம்தான்.
திரைப்பட குழுவினர் அங்கும் வருகை தந்து எங்களை சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து சாதியற்ற, போதையற்ற, மதவெறியற்ற, வன்முறையற்ற, பாகுபாடற்ற ஒரு எதிர்காலத்தை உருவாக்க எங்கள் பணிகளை நிச்சயம் தொடர்ந்து முன்னெடுப்போம். திரைப்பட குழுவினர் நீங்கள் உங்கள் பணிகளை இந்த துறையில் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.